Hello, vanakkam and welcome to Tamil Fact. Innaiki ungalukkaga 10 facts about Keerthy Suresh. Let's go! Keerthy Suresh oda parents ukkum cinema kkum nirayave thodarbu irukku. Avangaloda amma Menaka angravangalum cinema field la or actress dhaan, mostly Malayala padangal la avanga nadichirundanga. But Tamil, Kannada, Telugu padangal layum avanga nadichathundu. இன்னும் சொல்ல போனால் சிவாஜி, ரஜினிகாந்த், மம்முட்டி போன்ற பெரிய பெரிய ஆக்ட்ரஸ் கூட இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. கீர்த்தி சுரேஷோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலையாள ஃபிலிம் ப்ரொடியூசர். சின்ன வயதுல இருந்தே கீர்த்திக்கு நடிக்கணும்னு ரொம்பவே ஆசை இருந்துச்சு. பட் அவங்களோட பேரண்ட்ஸ் அந்த விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆர்டர் போட்டுட்டாங்க. அது என்ன ஆர்டர்னா, படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆக்டிங். கீர்த்தியோட சிஸ்டர் ரேவதிங்கிறவங்க வந்து ப்ரீவியஸ்லி ஷாருக்கானோட ரெட் சில்லிஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு விஎஃப்எக்ஸ் ஸ்பெஷலிஸ்டாக ஒர்க் பண்ணாங்க. ஃபேஷன் டிசைனிங்கில் கீர்த்தி சுரேஷ் ஒரு 4 வருஷ கோர்ஸ் செஞ்சுருந்தாங்க. பைலட், குபேரன், அர்ச்சனைய நினைக்கிஷ்டம் போன்ற மலையாள படங்கள் மூலமாக சைல்ட் ஆர்டிஸ்டாக கீர்த்தி சுரேஷ் வந்து சினிமா ஃபீல்டுக்கு நுழைஞ்சிட்டாங்க. பட் குபேரனுங்கிற படத்தில் தான் அவங்க ஃபுல் லென்த்தாக ஒரு ரோல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எஸ், அவங்க சைல்ட் ஆர்டிஸ்டாக ஆக்ட் பண்ண 3 படங்களுமே அவங்களோட அப்பா சுரேஷ்குமாரோட ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் ஆன படங்கள் தான். 2013 டைரக்டர் பிரியதர்ஷனோட ஹாரர் காமெடி மூவி கீதாஞ்சலி படம் மூலமாக கீர்த்தி சுரேஷ் ஒரு லீடிங் ஆக்ட்ரஸாக அறிமுகமானாங்க. மரியான் படத்தில் பார்வதி மேனனோட ரோல் அல்லாட்டிக்கு க்வீன் படத்தில் கங்கனா ரனாட்டோட ரோல் தான் கீர்த்தியோட ட்ரீம் ரோல்ஸ். அவங்க ஃபஸ்ட்டு சைன் பண்ண தெலுங்கு மூவி வந்து நீனு ஷைலஜாங்கிற ஒரு திரைப்படம். ஹாலிவுட்டில் இது என்ன மாயம்ங்கிற படம் மூலமாக தான் அவங்க அறிமுகமானாங்க. 9வது கிரேட் படிக்கும் போதே கீர்த்தி சுரேஷுக்கு நடிக்கிறதுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சு. பட் அவங்க அப்போ நடிக்க போகலை. இப்போ நீங்கள் பார்த்தது 10 ஃபேக்ட்ஸ் அபவுட் கீர்த்தி சுரேஷ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த முறை சந்திப்போம் அன்பு நண்பர்களே. குட் பாய்.